காக்கா பிரியாணி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா சும்மா வெறித்தனமா இருக்க போது. நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா? இப்ப ஆடு. எதுத்து ஆடுறியா? ஆடுறேமா. ஆடி என் சக்க இப்ப பாரு. அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்கா அப்படியே உடம்புல கூலிங்கே வச்சுட்டு பைக்ல போகணுமா? அப்ப இது ட்ரை பண்ணுங்க. நம்ம 2K கிட்ஸ் பாருங்க வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் மாமா. ஏய் என்னடா இது? அடி வெயில் காலல 5 நிமிஷம் தங்குற சீக்கிரம் மேல ஆயிரும் போல இருக்கு. அதான் கூலிங்கா போய் கூலிங்கா வரலன்னுக்கறமா. அதுக்கு நீ இப்படியாடா? சரி ஜாலி ஜில்லுமா. சரி சரி நான் சுடு தண்ணி வச்சு வைக்கிறேன் போயிடு வா. எதுக்கு? எப்படி அங்க வெல்ட் அனுப்புவாங்க? ஓத்திரம் கொடுக்கவானா? அதே மாதிரி 2K கிட்ஸ்ல பொண்ணுங்க மட்டும் சும்மா வா. போறப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. எப்பா வித்தியாசமே அம்மா அம்மா வீட்டுக்கார கூப்பிடுறாருமா யாரு ஐயோ ஹவுஸ் ஓனர சொல்றா அவ அப்பா ஒவ்வொரு வீட்லயும் சரி பக்கத்து வீட்டுல ஆண்டிக்காரன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது கௌதம் பக்கத்து வீட்டு ஆண்டி உனக்கு சாக்லேட் கொடுத்தாங்கல்ல நீ தேங்க்ஸ் சொன்னியா இல்லம்மா முத்தனம் குடிட்டேன் குட் என்ன சொன்னாங்க நம்ம தங்கம் நீ உங்க அப்பா மாதிரியே அப்படின்னு சொன்னாங்க அடிக்கடி பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கதான் செய்யுது அது என்ன மாதிரி சம்பவம் சொல்லி நீங்களே பாருங்க பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து பொருந்தும் அதாவது கல்யாணம் ஆன பிறகு புருஷங்கூட சண்டை போட்டு யாருமே வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் எனக்கு வந்து பயங்கரமா மெய்சிலுக்க வச்சுது அது என்ன வீடியோ நீங்களே பாருங்க என்ன பாப்பா சாப்பிட்றீங்களா சரிப்பா மாப்பிள்ளை எதுவும் வரேன்னா சொன்னாராப்பா இல்லைங்கப்பா சொல்லலைங்கப்பா சரிப்பா கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போச்சு சொல்லுப்பா உங்க வீட்டுக்கு ரொம்ப நாளா இருக்கிறீங்க 45 நாள் ஆகி போச்சு இங்க அனுப்பிவிட்டு அவர் ஜாலியா இருக்காரு அப்பாவுக்கு வேலையுமில்ல ஒண்ணும் இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேணுங்கறத என்னால வாங்கி போட முடியலையாப்பா அந்த எப்படியாவது பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கூட்டிட்டு போச்சு சொல்லுப்பா போலீஸ்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து போறேன் உங்க வீட்டுக்கு போய் நீங்க எப்படி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா அதே தான் வந்து நீங்கள் இங்கே எதிர்பார்க்குறீங்க எங்களால் முடியலையில சரி வீடியோலாம் நல்லா இருந்ததா பிடிச்சிருந்ததா இதே போல் டெய்லியும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நிறைய ஆடியன்ஸ் தேவை அப்போ தான் நான் நிறைய வீடியோ போட முடியும் கன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா